வேறு ஒருவரின் காணியில் மக்கள் இல்லாத இடத்தில் பிஹாரை நிர்மாணிக்கப்பட்டால் அது குற்றம் என தெரிவித்த வடமாகாண ஆளுநர் ரெய்னால்ட் குரே வேறு ஒருவருடைய காணியில் அனுமதியின்றி பிஹாரை அமைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். எனினும் கரைதுறை பெற்ற முன்னாள் பிரதேச செயலாளரால் குறித்த பிஹாரை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நாட்டில் யாருக்கும் கோவில் கட்ட முடியும், பள்ளி கட்ட முடியும், அது அவர்களின் விருப்பம். ஆனால் பிஹாரி தொடர்பான பிரச்சனை மக்களுக்கு இல்லை எனவும் அரசியல்வாதிகளுக்கே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நாட்டிலே நீங்கள் கொழும்பு பக்கத்துக்கு போனா உங்களுக்கு கோவில் சர்க்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? நீங்க தெரியுமா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு? தமிழ் மக்களுக்கு கோவில் கட்ட வேணும்னா அது கட்ட இயலும், ஒரு பிரச்சனும் இல்லை, ஒரு பிரச்சனும் கூட இல்லை. ஏழு தோட்டத்தில் சரி கட்டுறது, கொழும்புல சரி கட்டுறது, வெள்ளவத்தை சரி கட்டுறது, எல்லாம் சரி கட்டுறது. அதில் மிகவும் சிங்கிள் மக்கள் தான் இருக்கிறது, அது பிரச்சனை எடுத்தது இல்லை தான் இல்லை. அப்போ இங்கே வந்து அந்த சொந்த இல்லாத இடத்திலே அந்த வேறு ஆள்கள காணிலே அந்த செஞ்சால் அது குத்தம். அந்த வேறாள்கள் கூட காணிலை அவசரம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் அது செய்யக்கூடாது. இந்த பிரச்சனை யாருக்கு இருக்கிறது? மக்களுக்கு இல்லை, அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. செயலாளர்கள் அதுக்கு அனுமதி கொடுத்து இருக்கிறது, அந்த கட்டத்து நமக்கு முந்தி செயலாளர். இதேவேளை 2009 யுத்த முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் கொக்குலாய் பிரதேசத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் 2010 செப்டம்பர் மாதம் மேல்குடியேற்றம் செய்யப்பட்ட போது விகாரை அமைப்பதற்கான காணி என தெரிவித்து பிக்கு குறித்த காணியில் மக்களை மேல்குடியேற அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் குறித்த காணியின் உரிமையாளரின் மூத்த புதல்வரான 52 திருஞான சம்பந்தர் மணிவண்ணதாஸ் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தார். குறித்த காணி உரிமையாளரின் காணி பத்திரம் பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என தெரிவித்து வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. வேறு ஒன்றும் வேணும், வேறு மாட்டு காணியும் அதுகள் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இந்த காணி தேவை. அதனால் இதை பெற்றுத்தரக்கூடிய மாதிரி உங்களோட ஐபிசி ஒலிபரப்பால் எதாண்டாலும் இது ஒரு முடிவுக்கு கொண்டுவரக்கூடிய மாதிரி எதாண்டாலும் உதவி செய்யுங்க. எனினும் அண்மை காலமாக முல்லைத்தீவு கோகுலாயில் விகாரி அமைக்கும் பணிகள் இரவு பகலாக தொடர்ந்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர்.